பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் குறிப்பாக இந்த நேரத்தில் கடந்த 2 வருட காலமாக கொரோனா தொற்றின் காரணமாக இன்றைக்கு கல்வியில் இருக்கின்ற அந்த கற்றல் இடைவெளி என்பது அதிகமாகி கொண்டிருக்கின்றது. இதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று நாங்கள்லாம் ஆலோசித்த பொழுதுதான் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய இதயத்தில் உதித்த திட்டம்தான் இந்த இல்லம் தேடி கல்வி என்கின்ற இந்த திட்டம். ஆக இந்த திட்டத்தை எப்படி உருவாக்க வேண்டும் என்கின்ற வகையிலே அதை நாங்கள் உருவாக்கினோம் என்று சொல்லும் பொழுது, இதை மக்களிடம் நீங்கள் எப்படி எடுத்து செல்ல போகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கான வழிவகையையும் நீங்களே சொல்லிவிடுங்களே என்று நாங்கள் கேட்டோம். முத்தமிழர் கலைஞருடைய தவ புதலன் வந்தவா எடுத்தோன்னு சொன்னாங்க. இயல் இசை நாடக கலைஞர் உடனடியாக தொடர்பு கொண்டு மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற பணியை உடனடியாக செய்யுங்கள். முத்தமிழர் கலைஞர் அவர்களே சொல்லியிருக்கின்றார், மக்களிடம் உடனடியாக சுலபமாக ஒரு மனமாற்றத்தை எது உருவாக்கும் என்று சொன்னால் இது போன்ற இயல் இசை நாடக கலையை சார்ந்திருக்கின்ற நம்முடைய கலைஞர்களால் தான் அது முடியும் என்பதற்காகத்தான். நாடகத்துறையை நாடக இலக்கியத்தை நான் குறிப்பாக கையாண்டு அரசியல் கருத்துக்களை பண்பாடு குறையாமல் தரம் தாழ்த்தாமல் அதை மக்களிடம் செல்கின்ற அந்த பணியில் நான் என்னை ஈடுபடுத்தி கொண்டேன் என்று உங்களுடைய முன்னோடி முத்தமிழர் கலைஞர் சொல்லியிருக்கின்றார். ஆக அதன் நீட்சியாகத்தான் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு உங்களை நாட சொல்லியிருக்கின்றார். உங்களை நாங்கள் நாடினோம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இன்றைக்கு நீங்கள் நாடி இது போன்ற கல்வியை ஒவ்வொரு குழந்தைகளும் இன்றைக்கு பெறுவதற்கு நீங்களும் ஒரு கருவியாக எங்களோடு இருந்தீர்கள் என்று சொல்லும் பொழுது உள்ளபடியே எங்களுக்கு அது பெருமையாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் கல்வி ஒன்றே தான் சமத்துவம் வளர செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்று சொன்ன முத்தமிழர் கலைஞர் அவர்களை நெஞ்சில் நிறுத்த நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு தொடர்ந்து இந்த துறை என்று வரும்பொழுது குறிப்பாக நம்முடைய சங்கர்தாஸ் சுவாமிகள் அவர்தான் தலைமை ஆசான் என்று சொல்வார்கள். பொதுவாக இது போன்ற கலைஞர்களுக்கெல்லாம் அது அவர்தான் முறைப்படுத்தப்பட்ட நாடகம் என்கின்ற வகையிலே தமிழிலே இது போன்ற நாடகங்கள்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி சமுதாய சீர்திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவர் ஐயா அவர்கள். அவருக்கும் இந்த அரசாங்கம் பெருமை சேர்க்கின்ற விதமாக பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நாங்கள் யோசித்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக அவரை நாங்கள் பெருமைப்படுத்தணும் என்று சொன்னால் இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் பெருமைப்படுத்துவதாக நாங்கள் கருதி கண்டிப்பாக அதையும் நாங்கள் செய்ய காத்து கொண்டிருக்கின்றோம். நாடகத்துறையை சார்ந்திருக்கின்ற இயல் இசையை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் இன்றைக்கி பார்க்கும்பொழுது இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் ஒரு எமோஷ்னலாக தான் நாங்கள் உட்கார்ந்துருந்தோம். இந்த கலை எந்த விதத்திலும் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக பாரம்பரியம் பாரம்பரியமாக இதை இன்றைக்கு நீங்கள் காத்து கொண்டிருக்கின்றீர்கள். அது உங்களுடைய ஒவ்வொரு மேலும் இருக்கின்ற நம்பிக்கை மட்டுமல்ல, நம்முடைய காளீஸ்வரன் சார் உங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை என்று கூட நான் சொல்லலாம். இன்றைக்கு பல மாவட்டங்கள் இன்றைக்கு ஒரு பின்தங்கிய மாவட்டமாக இருக்கும் பொழுது மேடையிலே பரிசுக்கான இந்த தொகையெல்லாம் அறிவித்த பொழுது அந்த கலைஞர்களை ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அழைத்த பொழுதுதான் குறிப்பாக இந்த கைத்தட்டல் மூலமாக எங்களால் அதை உணர முடிகிறது. அது திருவண்ணாமலை மாவட்டமாக இருந்தாலும் சரி, கடலூர் மாவட்டமாக இருந்தாலும் சரி, தருமபுரி மாவட்டமாக இருந்தாலும் சரி, வேலூர் மாவட்டமாக இருந்தாலும் சரி, இது போன்ற மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த ஒருங்கிணைப்பாளர்களுடைய பெயரை அந்த மாவட்டத்தினுடைய பெயரை சொல்லும் பொழுதெல்லாம் அந்த கரவொலியை பார்க்கும்போது, ஏனென்றால் நாங்களும் 2015 நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரோடு நமக்கு நாமே என்கின்ற பயணமாக தமிழ்நாட்டில் அவரோடு 234 தொகுதிக்கும் பயணித்தவன் இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்கின்ற அந்த வகையில தான் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு நாங்கள் வளர்ந்தபொழுது அங்கே இருக்கின்ற அந்த கலைஞர்களை பார்க்கின்ற அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. அதன் பிறகுதான் இது தமிழ்நாடு முழுவதும் எந்த அளவுக்கு நீங்கள் பரவி இருக்கின்றீர்கள் என்பதை இந்த இல்லம் தேடி கல்வி மூலமாக உங்களை நாடிய பொழுது எங்களால் அதை உணர முடிந்தது. இன்றைக்கு நாம் சுதந்திர இந்தியாவில் சுதந்திர காத்தை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கோம் என்று சொன்னால் 1947 முன்பு இது போன்ற சுதந்திர வேட்கை விடுதலை வேட்கை யார் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு ஊட்டியார்கள் என்று சொன்னால் இது போன்ற கலைஞர்கள் தான் என்பதை என்றைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம். அது ஏதோ 1947 முடிந்துவிடவில்லை, 1947 பிறகு
மக்களிடம் பகுத்தறிவை எப்படி கொண்டு செல்ல வேண்டும், மக்களிடம் சீர்திருத்தங்களை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்ற வகையிலே இன்றைக்கு நீங்கள் எல்லாம் இன்னும் அதை தொடர்ந்து ஒரு பணியாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் நமக்கு இருக்கின்ற பெருமை நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் முரசே முழங்கு என்கின்ற நாடகம் மூலம் நடித்துதான் பல கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சென்றார். அவர்தான் நமக்கு இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்றார் என்று சொல்லும் பொழுது இதை விட என்ன நாங்கள் சொல்ல முடியுங்கள், ஆட்சியே உங்களுடைய ஆட்சி, உங்களுடைய தலைவர் நமது தலைவர், இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற ஒரு ஆட்சி. அதனால்தான் மே மாதம் நாங்கள் எல்லாம் இன்றைக்கு அமைச்சர்களாக பொறுப்பேற்று ஒரே மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஜூன் 8ஆம் தேதி நலிந்த கலைஞர்கள் 1000 பேருக்கு மாதம் மாதம் 3000 ரூபாய் நாம் அந்த ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் தாயுள்ளத்தோடு அது போன்று வழங்கியிருக்கின்றார்கள். இது மட்டும் போதாது, உங்களுக்கு எவ்வளோ செஞ்சாலும் தகும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் இன்றிலிருந்து உங்களை நாங்கள் கடவுளாக பார்க்க ஆரம்பித்திருக்கின்றோம். உங்களுக்கு என்னென்ன தேவை, ஆனால் கடவுள் இருந்தார் அப்படின்னா அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத எங்களுக்கு உணர்த்தியது யாருக்கு சொன்னால் இங்கே இருக்கின்ற உங்களை கொண்ட கலைஞர்கள் தான். ஆக அந்த வகையிலே இன்றைக்கு கடவுளுக்கெல்லாம் மேலாக இருக்கின்றவர்கள் நீங்கள். உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். திட்டங்களை யார் வேணாலும் தீட்டிவிடலாம், அந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறப் போவது யார், நம்முடைய சமுதாயம், நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற இது போன்ற கலைஞர்கள் எண்ணினார் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், அதுதான் முத்தமிழர் கலைஞருடைய வழியில் வந்தவர் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. கண்டிப்பாக இன்றைக்கு உங்களோடு சேர்ந்து இன்னும் இந்த சமுதாயத்தை மிக விரைவில் ஒரு மாற்றி காட்ட முடியும், கல்வியறையை வழங்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை தரும் விதமாகத்தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களையெல்லாம் பார்க்கும்போது எங்கள் இன்னும் தோன்றுகிறது. இந்த ஊக்கம் உங்களை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு இருக்கின்ற ஊக்கம், எங்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கின்ற இந்த ஊக்கம் என்பது இந்த சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கின்ற ஒரு நிகழ்வாக இது கண்டிப்பாக இருக்கும். ஆக இந்த நல்ல ஒரு நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய நன்றியை கூறி உங்களுக்கு உற்ற தோழனாக துறையின் சார்பாக இந்த அன்பில் மகிழ்ச்சி பொய்யாம் என்றைக்குமே இருப்பான் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, இந்த கலைஞர்களுக்கு உங்கள் மேடையில் இருப்பதால் இரண்டே இரண்டு கோரிக்கைகள் தான் இந்த கலைஞர்களுடைய சார்பாக. ஒன்று, தொடர்ச்சியாக இல்லக்கேணி கல்வியினுடைய திட்டத்தில் இந்த கலைஞர்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக எல்லா பள்ளிக் கல்லூரிகளிலும், எல்லா பள்ளிகளிலும் குறிப்பாக நாட்டுப்புற கலைகளை வந்து பயிற்றுவிக்கப்படும் சொல்லியிருக்கீங்க. இங்கே இருக்கிற 4000 கலைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள். இந்த 4000 கலைஞர்களை அந்தந்த ஒன்றியங்களிலே ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் போய் எல்லா கலைகளையும் சொல்லிக் கொடுத்து தயாராக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே காணாமல் போன கலைகளை மீட்டுருவாக்கம் செய்ய ஒரு சரியான யோசனையை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். உங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சொன்ன அந்த திட்டத்தை இதோ உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய கலைஞர்களை கொண்டு பயன்படுத்துகிறீர்கள் என்றால் மாதம் அவர்களுக்கு ஒரு 5000 ரூபாய் தொகை கிடைத்தாலே அவர்கள் வாழ்க்கைக்கான உத்தரவாதம் என்பதை உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை பள்ளிக்கல்வித்துறை செய்யும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுதலையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி. நீங்கள் அடுத்த நிகழ்வுக்கு செல்ல இருப்பதால் உங்களை அனுமதிக்கிறோம். நன்றி.